வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து தென்னங்கன்று எப்படி வந்து நம்ம நாற்று போட்டு முளைக்க வைக்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து நான் நாற்று போட்டு முளைக்க வச்சது. இது வந்து முளைக்கிறதுக்கு வந்து 3 மாதம் ஆகும். நம்மளுக்கு வந்து நல்லா தென்னை தேங்காய் வந்து நல்லா தண்ணியில் ஊறி அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு முளை போகிறோம். முளைப்பு வைக்கக்கூடிய தேங்காய் வந்து நம்மளுக்கு வந்து அரை தண்ணி இருக்கணும், தேங்காய்க்குள்ளே முத்தின தேங்காவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து முளைப்புக்கு வரும். தேங்காயை வந்து எப்படி முளை போடுறதுன்னு வந்து நான் சொல்ல போகிறேன். அதனால் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் வந்து உழவன் தோழன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்க்கக்கூடிய மரம் வந்து முளை போட்டு வந்து 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வளர்ந்துருக்கோம். நம்ம முளை போடுறதுக்கு வந்து எடுக்கக்கூடிய தேங்காய் வந்து நல்லா காய்ப்புத்திறன் இருக்கக்கூடிய மரமாக இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கக்கூடிய மரமாகவும் வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்து காய் பிடிப்புத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய மரத்துலேருந்து தான் நம்ம வந்து விதை தேங்காய் வந்து போடணும். விதை தேங்காய் இதுலேருந்து வந்து நல்லா முத்தின நெத்தாக தான் எடுக்கணும், அதுவாக விழுந்த நெத்தை தான் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த நெத்தில் வந்து அரைக்கூடு தான் தண்ணி இருக்கும். ஆட்டி பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி ஆடக்கூடிய அது பதத்தில் இருக்கும், அரை தான் ஆடும். இது மாதிரி ஒரு வட்டாவில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த தேங்காயை போட்டிங்கன்னா வந்து அதாவது தேங்காய் முளைத்து வரக்கூடிய முளைக்கட்டி மேலே வரக்கூடிய பகுதி வந்து மிதக்கும். அந்த பகுதியை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்படியே தான் வந்து நம்ம போய் தரையில் நட போகிறோம். முளைப்பு கட்டுறதுக்கு நேராக அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து நம்மளுக்கு வந்து வேர் வரும். அந்த வேர் தான் வந்து கீழே மண்ணுக்கு போகும். நம்மளுக்கு அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து முளை குறுத்து கட்டி நம்மளுக்கு மேலே வரும். வந்து நம்ம தண்ணியில் போட்டு பார்த்தாச்சு. இந்த சைடு தான் வந்து மிதக்குது, இந்த சைடு தான் நம்மளுக்கு முளைப்பு கட்டி மேலே வரக்கூடிய பகுதி. இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு தேங்காவை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு செக் பண்ண போகிறோம். இந்த சைடு தான் மிதக்குது, மிதக்கிற சைடை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காயை வந்து உள்ளே ஈரப்பதம் இறங்குறதுக்காக வந்து அருவாளில் வந்து சுற்றியும் வந்து கொத்தி கொத்தி விடணும். அப்படி கொத்தி விட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து ஈரப்பதம் உள்ளுக்க வந்து நல்லா இறங்கி உள்ளே இருக்க தேங்காய் கொட்டாச்சிக்கு உள்ளுக்க ஈரம் போய் அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து முளைப்பாகி மேலே முளைச்சி வரும். நல்லா கொத்தி விட்டு வச்சுக்கணும், ரொம்பவே அழுத்தி கொத்திடக்கூடாது, உள்ளே தேங்காய் வந்து உடஞ்சிரும். தென்னைநாரை வந்து இது மாதிரி நுனிமூக்கில் வந்து அருவாளில் வந்து கொத்தி விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து நல்லாவே கொத்தி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாளியில் வந்து தண்ணி அனுப்பி அதில் வந்து தேங்காயை உள்ளுக்க வச்சு நம்ம கொத்தி விட்ட தேங்காயை வந்து நல்லா உள்ளே வச்சு மேப்பாக்கம் வர மாதிரி வச்சு ஒரு கல்லை எடுத்து மேலே வச்சிடணும். தேங்காய் வந்து நல்லா ஊறணும், ஊறுச்சுன்னா நல்லா தண்ணி குடித்து தேங்காய் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கணும். அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து முளைப்பு வந்து சீக்கிரமே வரும். முளை போட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து மண்ணில் பறித்து மண்ணில் வந்து லைட்டாக கொஞ்சம் மணல் போட்டு நம்ம மேலாவிலே வந்து வச்சுக்கலாம். பறித்து நம்ம பறித்து வந்து இதில் தேங்காயை வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 3 மாதம் ஆகும் முளைப்புக்கு வர்றதுக்கு. நல்லா சும்மா ஒரு அடி லைட்டாக பறித்து மணல் கலந்த மண்ணில் வந்து போட்டோம்னா வேர் வந்து சீக்கிரமே வந்து நம்மளுக்கு இறங்கும். இதான் நம்ம கொத்தி வச்சு முளை போட்ட தேங்காய். இதான் மேப்பக்கம் வர்றதுக்காக நம்ம மார்க் பண்ணி வச்சது. இதை வந்து மேலே வர மாதிரி சாய்வாக விழுந்து இப்படி வச்சிட்டோம்னா மேலே வந்து தலைஞ்சு வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அடிப்பக்கத்தில் வந்து வேறுட்டு கீழே பக்கம் வந்து போயிடும், பூமி பகுதியில் வந்து வேறு போயிடும். போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து மண்ணை போட்டு முடியணும். மண்ணை போட்டு மூடிட்டு நம்ம வந்து அடுத்து தண்ணி விட்டோம்னா இதுலேருந்து நம்மளுக்கு வந்து 3 மாதம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் கழித்த பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து இது மாதிரி வந்து தேங்காய் வந்து முட்டி வந்துடும். பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து வேர் விட்டுருக்கோம், அணி வேர். அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் வந்து நம்மளுக்கு குறுத்து விட்டுருக்கோம். இதுதான் நுனி குறுத்து. இதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம போட்டது வந்து நாட்டு மரம், நாட்டு மரத்துலேருந்து எடுத்த நாட்டுக்கன்று. நம்மள்ட்ட இருக்க மரம் வந்து வந்து 60-70 வருஷம் இருக்கும் தாய் மரம் வந்து. அதுலேருந்து தான் வந்து இப்போ நம்ம தேங்காயை எடுத்து போட்டிருக்கோம். நாட்டு மரம் வந்து நம்மளுக்கு காப்புக்கு அதிகமாக வர்றதுக்கு வந்து நாட்களில் வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆனாலுமே நம்மளுக்கு வந்து எதிர்கால சந்ததிக்கு வந்து நாட்டு மரத்தை வந்து நம்ம விட்டுட்டு போகலாம்.
நாட்டு மரம் தான் நல்லது. எதுவுமே நம்ம வந்து நாட்டுதையே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே ஹைப்ரிட்டுக்கு போயிட்டாங்க. சீக்கிரமாக விளைச்சல் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் மக்கள் பார்க்குறாங்க, எது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க. சீக்கிரமாக விளைச்சல் வரணும், சாப்பிட்டு சீக்கிரமே செத்து போயிடணும்னு தான் நினைக்கிறாங்க. எப்போ வந்து ஒட்டு ரக வர ஆரம்பித்தோ அப்போ தான் வந்து மனுஷனுக்கு வந்து நோய்கள் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே முளைச்சிருச்சு. பழையபடி இப்போ வந்து நம்ம மண்ணை தள்ளி விட்டு நல்லா சுற்றி மூடி விட்டு வந்து நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம மணலில் வந்து வச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து அடுத்து மாற்றி நடும்போது வந்து வேர்கள்லாம் முழுசாக வரும். இதே வேறு மணலில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து வேர்கள் வந்து காயம்பட்டு வேர்கள் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து முக்கால்வாசி மணலில் தான் இந்த இதை வந்து பதியம் போடணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்து மாற்றி நடவு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நட்டு 6 மாதம் கழிச்சு, 6 மாதம் கழித்து இப்படி தான் நம்மளுக்கு வந்து தென்னை கன்று நல்லா தளைஞ்சு இப்படி வந்திருக்கும். இந்த டைத்துலேயும் நம்ம எடுத்து நடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருச்சு. இன்னமுமே இப்போ வந்து 9 மாதம் கன்று ஆயிடுச்சு. இந்த டைத்துலேயும் வந்து நம்ம மாற்றி எடுத்து நட்டுறணும். இதுக்கு மேலே போச்சுன்னா வந்து மரம் ரொம்ப பெருசாகிடும். இதுதான் கரெக்டான டைம். இந்த டைத்தில் வந்து நம்ம வந்து மாற்றி நட்டுறணும். மாற்றி நடுறது வந்து 3x3 ஆழம் தோண்டி அந்த குழியில் தான் வந்து நடணும். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உழவுன்னு தோணுச்சு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.